சொஹேகிஸ் நான் உங்களுக்கு அண்ட பாணி சின்னக் டெஸ்னி அபிசோட்ஸ்லேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் ரெண்டு செய்தி பார்க்க போகிறோம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே இறந்து மேலுலகம் போகும்பொழுது நம்ம செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரி எல்லா கலாச்சாரத்துலையும் இருக்குது இல்லைங்களா ஆனால் நம்ம இந்த ஆன்மூலக பதிவுகள் பார்க்கும்பொழுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பார்த்துருந்தோம் ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கி ஒரு செய்தி அப்படிங்கிறது வரப்போகுது கைண்ட் ஆஃப் அ தண்டனை பப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டாவது விஷயம் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்மாக்கு நிறங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது இது என்ன மேலே ஆண்முழகம் போனால் தானே நடக்குது இது கணக்கு என்ன கவலை இப்போ கேட்டு என்ன ஆக போகுது இந்த பூமியில் வாழ்றதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு அங்கே நிறங்கள் அப்படிங்கிறது மாறுது ஸோ ஆ வெரி இம்பார்ட்டண்ட் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நிலை அப்படிங்கிறது அதை பொறுத்து தான் இருக்குது ரைட் இந்த ரெண்டு செய்தி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தண்டனைகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோமே முந்தைய பதிவில் அதாவது போன பதிவில் யாராவதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ முந்தைய பதிவு பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போகிறாள் அந்த பெண்ணுக்கு வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் நீ தற்கொலை பண்ணின பண்ணாமல் இருந்து இதர முடிவுகள் எடுத்திருந்தோம் உடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் போட்டு காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி போன பதிவில் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த பெண் இப்படி இருக்க அங்கே படம் ஓடிட்டுருக்கிற மாதிரி தான் அந்த சீன் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்மகன் சரிங்களா அவர் வந்து இந்த பூமியில் வாழும்பொழுது டாக்டர்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் ஒரு பேஷண்ட் வராரு ஸோ அவர் ஆண்மூலகத்துக்கு போகும்பொழுது அங்கே நடந்த விஷயங்களை தான் அவர் சொல்கிறார் ஸோ பாசிலி ஃப்ரிக்ரேஷனில் அப்போது அந்த ஆ ஆடவன் வந்து அந்த முந்தைய பிறவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு மூர்க்கத்தனமான ஒரு குணம் படைத்த ஒரு ஆடவனாக தான் இந்த பூமியில் அவர் வாழ்ந்திருந்திருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா சின்ன பையன்ல இருந்தே அந்த குணமே அவருக்கு அப்படி தான் அது அந்த பிறவின்னு இல்லை பல பிறவிகளில் இந்த மாதிரி மூர்க்கத்தனமான ஒரு குணம் எதுக்கெடுத்தாலும் சட்டனாக அப்படி கோவம் வருது மூக்குக்கு மேலே கோவம் வருது யோசிக்காமல் இது பண்ணுறாரு அடுத்தவங்களை காயப்படுத்துறது அப்படின்னாலும் யோசிக்காமல் பண்ணுறது இந்த ஒரு குணம் வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது அதை ஒன்றை சரி பண்ணணும்னு சொல்லி தான் அவருடைய பிறப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கா ஆனால் அவர் திருந்தினாட்டை காணும் போன பிறவியில் பிடிச்சிட்டாங்க என்ன ஏதாவது அவர் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னால் யாராவது வந்து இவருக்கு வேணுங்கிறது வார்த்தைகளால் காயப்படுத்துவது இல்லை கல் எடுத்து அடிக்கிறது அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் அதாவது உடலால் துன்பப்படுத்தி இவருடைய கோபத்தை வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது இவருடைய வழக்கம் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்ததுலேருந்து பெருசாக ஆகும்பொழுது எதுக்காக இருந்தாலும் டபால்னு அந்த தகராறுக்கு போகிறது ஸோ இந்த மாதிரியே அவனுடைய வாழ்க்கை அப்படியே முழுக்க போகுது தன்னுடைய டாமினன்ஸ் அதை வந்து காட்டியே ஆகணும் தனக்கு ஏதாவது ஒன்று நடக்கல அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அதை இந்த மாதிரி காட்டுறது ஸோ இந்த மாதிரி ஒரு குணம் வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு இப்போ அந்த வாழ்க்கையை அவர் மூடியது மேலோடகம் போகிறார் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கிளென்சிங் எல்லாம் முடிஞ்சுட்டு அவருடைய குரு வந்து அந்த லைப்ரரிக்கே கூப்பிட்டு போகிற அந்த லைப்ரரியில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அது அந்த லைப்ரரின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா ஆர்கிவெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ ஒரு மாங்க் மாதிரி இருக்காங்க அந்த ஒரு பெண் ஆன்மா வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்னுடைய அந்த வாழ்க்கை புத்தகத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போ உன்னுடைய குரு எங்கே என்னென்னா அவர் கிளம்பி போயிட்டாரு அப்போது அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய டேபிள் நிறைய பேர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அந்த டேபிளுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி இருக்குது அது பாட்டு போய்கிட்டே இருக்குது எல்லா ஆன் உட்காந்து படிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர் என்னுடைய நூட்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல வருது இப்போ ஆன்லத்துக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு உன்னோடைய உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஏகப்பட்ட புத்தகம் இருக்கும் அந்த புத்தகம் என்ன நம்மளுடைய வாழ்க்கை தான் ஆகாஷிக் ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ் தான் ஒன்றும் இல்லை அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தான் அந்த புத்தகத்தில் இருக்கும் கரெக்டாக நம்ம போகும்பொழுது அந்த இடம் மட்டும் பிரைட்டாக லைட் எப்படி இந்த ஆட்டோமேட்டிக் எல்இடி லைட் மாதிரி அந்த புத்தகம் அப்படி க்ளோ ஆகும் ஸோ அது நம்மளோடது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் தவிர அந்த லைப்ரரியின் ஆர்கிவிஸ்ட் இருக்காங்களோ அவங்க எடுத்து தருவாங்க அந்த லைப்ரரி அந்த ஆர்க்கிவிஸ்ட் வந்து அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து இவர் பக்கத்தில் உட்காந்துட்டாங்களா உட்காந்துட்டு உன்னோடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழ்ந்துருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டாங்க அந்த புத்தகத்தை திறக்கிறாங்க இதில் என்ன பியூட்டின்னா இவருனுடைய அந்த ஆன்மாவனுடைய ஒரு பகுதி அந்த புத்தகத்துக்கு உள்ளே போன மாதிரி அதாவது அந்த அவர் முந்தின இறக்குமதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பார்ல ரொம்ப எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறது துன்புறுத்துறதுன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பார்ல அந்த வாழ்க்கையை மறுபடியும் வாழப் சரிங்களா ஸோ இது வந்து மேலுலகத்திலிருந்து தான் நடக்குது ஆனால் இவருடைய பகுதி ஒரு ஆன்மா வந்து அந்த இடத்துக்கு போகுது நிஜமாக நடக்கிறதில்ல ஆனால் உணர்வுகள் அத்தனையும் நிஜமாக நடந்தார் போலவே இருக்கும் இதில் பியூட்டி பாருங்கள் இவர் பார்த்துட்டு இருக்கார் நிஜமாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கார் இப்போ இதில் என்னென்னா இவர் தான் எல்லாத்தையும் தாக்குனதாக நம்ம பார்த்தோம் அவருடைய நிதர்சனமான ஒரிஜினல் லைஃப் இவர் தான் எல்லாத்தையும் தாக்கி துன்புறுத்தி இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தார் ஆண் உலகம் போகும்பொழுது நீ செஞ்சவில்லை ஒரு செயல் அடுத்தவங்களை தாக்கி துன்புறுத்தி கஷ்டப்படுத்தினி இல்லையா அது எப்படி இருக்கும்னு நீ உணர்ந்துக்கோ உன்னை காலங்கள் இத்தனை பிறவுகள்லாம் நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம் நீ ஒன்று கேட்குற பாட்டை காணோம் இது மாதிரி இப்போ இப்படி இப்படி உணர்ந்துக்கோ நீ அடுத்தவங்களை துன்புறுத்தும் பொழுது அவர்களுடைய நிலை எப்படி இருந்து அப்படிங்கிற நீ உணர்ந்துக்கோன்னு சொல்லி இவர் கல் எடுத்து அடிச்சிருப்பாரு இல்லை ஏதாவது கட்டையால் அடிச்சிருப்பாரு இவர் கை தாக்கியிருப்பாரு இல்லையா இந்த தாக்கப்படக்கூடிய இடத்துல இவங்க இவர் யாரெல்லாம் துன்பப்படுத்துனாங்களோ அவர்கள் எல்லாரும் இவரை வந்து காயப்படுத்துற மாதிரி ஒரு நிகழ்வில் அந்த இடத்துல இவரை கொண்டு போய் நிறுத்திடுறாங்க அப்போது அந்த அடியும் அந்த வேதனையும் அந்த சொற்களாலும் உடலாலையும் வந்து அந்த ஏற்படக்கூடிய அந்த ஒரு வேதனைகளை வந்து இவர் உணரும் பொழுது இந்த இந்த லைப்ரரியில் ஒரு குக்காக அது நிஜத்தில் அவருக்கு நடக்குது அப்போது அந்த சீனை ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்படி வெளியே வரும்பொழுது அவர் சொல்கிறேன் என்னை போட்டு புலந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இத்தனை கொடுமையாக நான் பண்ணியிருக்கேன் வந்து வாழ்க்கையில் நான் யோசிக்கவே இல்லை என்னுடைய கோபம் தான் எனக்கு வந்து பெருசாக தெரிஞ்சுது நான் வந்து என்னுடைய பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணும் நான் சொல்கிறதா சரிங்கிறதுக்காக நான் எத்தனை பேர்த்தை துன்பப்படுத்தியிருக்கேன் ஸோ அதை நான் இருந்து பார்க்கும்பொழுது தான் அந்த துன்பம் எனக்கு வந்து அனுபவிக்க தெரியுது ஸோ இதற்கு மேலே நான் இப்படி ஒரு காரியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாறுபாடான அந்த ஒரு மாறுதலான ஒரு நிலைக்கு வந்த இந்த வாழ்க்கை எனக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லபடியாக போயிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஸோ நம்ம பெரியவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸாஜரேட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க ஏன்னா செட்டியில் வருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பட் தட் இஸ் நாட் த கேஸ் நம்ம என்ன து தவறு பண்ணுறமோ அதை சொல்கிறாங்க மேலே வந்து சொல்கிறாங்க இப்போ பண்ணாத அப்படின்லாம் சொல்கிறாங்க கேட்கலன்னா போ லைவாக போய் அனுபவி அப்படின்னு அந்த இடத்துல இருந்தே அனுப்பிச்சி வச்சிடுறாங்க அப்போ அதெல்லாத்தையும் போது நமக்கு உணர்வு ரீதியாக நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை உணர்த்துவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நடக்குது ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கிறத இங்கே அதாவது இங்கே உலகத்தில் வாழும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத ஒன்று பத்து தடவை யோசித்து பண்ணுங்கங்கிறதுக்காக இது ஒரு செய்தி அடுத்தது இப்படி நம்ம மேல் உலகம் அப்படிங்கிறது போகிறோம் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் எப்படி தெரிய தெரிய வரும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எல்லோரும் ஒரு லெவலில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்கார் நமக்கு ஒரு நம்ம இருக்கோம் நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்சியேஷன் பார்த்தா தெரியணுமில்ல அவங்க வந்து ஒரு பெரியவங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாத்தியருக்குன்னு ஒரு ஒரு அட்டையர் இருக்கும் ஓ வாத்தியார்பா அப்படின்னு பார்த்தா தெரியும் இல்லையா ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு பார்த்தா தெரியுமில்ல அப்போ அது என்ன அந்த இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த ஆர்ஆருக்கு ஆருக்கு பார்த்தீங்களா எனர்ஜி ஃபீல்டு அதில் கலர்ஸ் நிறையா இருக்கும் சரிங்களா இந்த கலர்ஸ் வந்து எதை பொறுத்து அமையுது நான் இப்போவே சொல்லிடுறேன் இந்த கலர்ஸ் எதை பொறுத்து அமையுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவமும் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அறிவும் இந்த உலகத்தையும் இந்த விஷயங்களையும் பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து எதோ அணுகக்கூடிய விதத்தை பொறுத்து பொறுமை நிதானம் அந்த ஒரு ஒரு பரந்த ஒரு மனப்பான்மை எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோக்கம் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இந்த கலர்ஸ் அப்படிங்கிறது மாறுபடும் ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் வந்து அந்த கலர்ஸ் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும் அப்படின்னு சொன்னது ஸோ இங்கே நம்ம எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நமக்கு மேல் உலகத்தில் நம்மளுடைய அந்த உயர்வு அப்படிங்கிறது இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது வரும் சரிங்களா இதுக்கு காலம் பிடிக்குமா குறுகிய காலம் நடக்குமானு அது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையும் நம்ம உங்களுடைய புரிதலை பொறுத்து நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சரி டாக்டர் மைக்கிள் நியூட்டன் புக்கு எழுதினவர் ஸோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சது மூலமாக ஒரு சில கன்ஸ்ட்ரக்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காரு இந்த கலர்ஸ் எப்படி பிரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படி ஒரு இமேஜினேஷன் பண்ணிங்களேன் ஒரு பெரிய ஒரு போட்டி ரெக்டாங்கிள் மாதிரி போடுறீங்க பதினோரு பாகமாக பிரிச்சுக்கிறீங்க மேலே வந்து எழுதிக்கிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஏழு பதினோரு வரைக்கும் எழுதிக்கங்க இப்போது லீஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்கும் வரும் புது ஆன்மா முதல் பிறப்பெடுத்த ஆன்மாவிலேருந்து ஒரு குருமார்கள் பிறப்பு நின்ன ஆன்மா வரைக்கும் இப்படி பிரிக்கிறோம் சரிங்களா ஸோ ஆறு படிநிலை ஏழாவதுன்னு போகும் பொழுது அவங்க ஹையர் லெவல் சோல்ஸா அவங்களாம் பிறக்கவே மாட்டாங்க சரிங்களா ஸோ இந்த இது தான் இப்படி இப்படி க்ரோத்தில் இப்படி வரும் முதல் பார்ட்டில் ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் அப்போ டாக்டர் ஒரு இடத்துல கேட்குறாரு ஏன் ஒயிட் இருக்குது எல்லா இடத்துலையும் அந்த ஹையர் லெவல் போகும்பொழுது அந்த ஒயிட் இருக்க மாட்டேங்குது அங்கேயே ஒரு சில இடங்களில் ஒயிட் வருது ஏன் அந்த ஒயிட்டு வருது அதுவும் அந்த புது அன்மாக்களுக்கு வெறும் ஒயிட்டாக மட்டும்தான் இருக்குனே ஏன் அப்படின்னு கேட்டால் ஒயிட் இஸ் த லைட் ஆஃப் இன்னசென்ஸ் அவங்க வந்து அந்த ஒரு அப்பாவித்தனமாக இன்னும் குழந்தனமாகவே இருக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கணும் அவங்களுக்கு நிறைய டேட்டா தரணும் அவங்களுக்கு நிறைய சொல்லித்தரணும் அந்த ஒயிட் லைட் அதை ரிசீவ் பண்ணிக்கணும் எல்லா நிறத்தினுடைய ஒரு கலவை அப்படிங்கிறதான் ஒயிட்டு அப்போது எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க கேதர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்போ என்ன ஆகுன்னா அவங்க பியூர் ஒயிட் ஃபார்மில் இருப்பாங்க அவங்க அப்படி கம்ப்ளீட்டாக இது வந்து அவங்களுடைய அந்த இளமைத்தன்மையை காட்டும் இன்னும் மனப்பக்குவம் இல்லை எல்லாமே ஜாலியாக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ப்யூரஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் லைட்டில் இருக்காங்க ஒயிட் அப்படின்ட்டு ஸோ இது லெவல் ஒன்று சரிங்களா அதாவது ஒன்றாவது கட்டத்தை ஃபில் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது கட்டம் வரும்பொழுது அவங்க கொஞ்சம் கூட முன்னேறாங்க இந்த வெள்ளை நிறத்து கூட கொஞ்சம் அப்படியே சாம்பல் நிறம் சேர்ந்த மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டாவது படிநிலை பூமிக்கு வர்றாங்க பூமி அவங்களை போட்டு சேருப்புலேயே போடுது ஸோ அவங்க கொஞ்சம் ஒரு மாறுதல் வருது இந்த மாறுதல் நிறைய அந்த நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி இதெல்லாம் சேரும் பொழுது அந்த கிரேஷ் கலர் கருப்பு நிறம் அப்படிங்கிற அந்த கிரேஷ் கலர் அப்படி வருது ஸோ அந்த ஒயிட் நம்ம ஒன்னும் டூ இது ரெண்டு பொட்டி சேர்ந்ததுன்னா அவங்க லெவல் ஒன் இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கக்கூடிய ஆன்ம தான் அப்படின்னு வச்சுங்களேன் அடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது மூணாவது பொட்டிக்கு வரும் இந்த மூணாவது போட்டிக்கு வரும்போது என்னென்னா ஒயிட் லைட் கூட அப்படியே கொஞ்சம் ரெட்டிஷ் கலர் வந்து அப்படியே சேருது சரிங்களா மூணாவது போட்டியில் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு அனுபவம் அப்படிங்கிறது சேரும்பொழுது இந்த ரெட் கலர் டோன் எப்படி ஆகுது ஒரு மாதிரி அந்த ஒயிட்டு கூட சேர்ந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு இல்லாட்டி எல்லோவிஷ் கலர் அப்படிங்கிறது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்குது இது எங்கே நாலாவது பெட்டி அஞ்சு இந்த மூணாவது பெட்டியும் நாலாவது பெட்டியும் சேரும்பொழுது அவங்க லெவல் டூ இன்னும் ஸ்டூடெண்ட்டு தான் பட் இன்னும் லெவல் டூ கொஞ்சம் கூட ஹையர் லெவலுக்கு போகிறாங்க இப்போ இந்த அஞ்சாவது போட்டிக்கு போகும்போது அவங்க ப்யூர் ஒயிட் எல்லோ கலர் ஆயிடுறாங்க ஸோ முதல் போட்டி பியூர் ஒயிட்டு நேராக அஞ்சாவது போட்டி வரும்பொழுது அவங்க பியூர் எல்லோ சரிங்களா இங்கே தான் வந்து அவன் லெவல் த்ரீ கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போகிறாங்க இந்த லெவல் த்ரீ காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்மூலகத்தில் கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உண்டு ஒரு சிலருக்கு இவங்க சொல்லித்தரக்கூட அளவுக்கு போகலாம் பியூர் எல்லோ ஃபார்மில் அப்படியே போகிறாங்க அங்கே அஞ்சாவது போட்டிக்கு வரும்போது இப்போ ஆறாவது போட்டிக்கு அப்படியே போகும்பொழுது அந்த எல்லோ கலர் இன்னும் டார்க் ஆகுது ஒரு மாதிரி டீப் கோல்டு கலரில் அப்படியே ஆகிற மாதிரி இருக்குது லேசாக அந்த ஒரு க்ரீனிஷ் கலர் வந்து அப்படியே சேர்கிற மாதிரி இருக்குது எங்கள் ஆறாவது போட்டியில் அங்கிருந்து அப்படியே இந்த இந்த அஞ்சாவது போட்டியும் ஆறாவது போட்டியும் பார்க்குறீங்கன்னா லெவல் வந்து த்ரீ சரிங்களா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவல் போகிறாங்க அந்த கோல்டு கலர் டார்க் ஆக 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 அப்படி பார்க்கும்பொழுது அந்த க்ரீனும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி எப்படி வருது அந்த கோல்டு கடை எல்லோ கோல்டு ஆகுது கோல்டு டார்க் ஆகி அந்த க்ரீன் அண்ட் ப்ரௌன் ஷேடு வருது இதெல்லாம் லெவல் ஃபோருக்கு போயிடுறாங்க கொஞ்சம் கூட ஹையர் சோல்ஸ் இந்த க்ரீன் அண்ட் ப்ரௌன்லேருந்து அடுத்து அப்படியே வருது லைட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ சரிங்களா அந்த ப்ளூ கலர் வருது அந்த ப்ளூ கலர் கூட பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கும் இல்லாட்டி க்ரீன் இருக்கும் இல்லை ப்ரௌன் இருக்கும் அப்படி லைட் ஷேடட் ப்ளூ கூட அப்படியே இந்த கூட அடுத்தது ஒன்பதாவது பொட்டி வரும்போது டீப் ப்ளூ நல்லா டார்க்காக இருக்கக்கூடிய டீப் ப்ளூ கலர் அப்படியே வர ஆரம்பிக்குது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் ஃபைவ் அந்த டீப் டார்க் ப்ளூலேருந்து அடுத்தது அப்படியே போகும்போது லேசாக அப்படியே மேலே அப்படி பூசுனாப்பில இந்த பிங்க்கு இது பர்பிள் கலர் உதாரண நிறம் அந்த பர்பிள் கலர் அப்படியே வருது இவங்கெல்லாம் வந்து லெவல் சிக்ஸு அடுத்தது பதினோராவது கட்டம் அப்படி போகும்போது பியூர் பர்ப்பிள் அப்படி கம்ப்ளீட்டாக பேர்பிள் இவங்க தான் ஹையர் லெவல் சொல்ச்சு பிறப்பு எடுக்கிறதே இல்லை அந்த ஒன்ஸ் அது பியூர் பர்பிள் லெவல் ஆகிடுச்சுன்னா அந்தவங்க பிறப்பெடுக்கிறதில்லை இவர்களுடைய மனோநிலை பறந்த ஒரு மனோநிலையாக இருக்கும் இவங்களுக்கு லிட்ரலாக ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருப்பாங்க இவங்க தான் குருவுக்கே குருவுக்கே குருன்னு இருக்கவாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய அலையில் இருப்பாங்க இவர்களுக்கு பிறப்பு அப்படிங்கிறது நடக்கிறது ஸோ இந்த பதினோரு லெவலில் நம்மளுடைய மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா இது மட்டும் தானா அப்படின்னு கேட்கும்போது இது இல்லை இதெல்லாம் நம்மளுடைய ஆன்மாவுடைய மையப்பகுதி அந்த கோர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் இதுக்கு மேல் புறம் அந்த வெளிப்புறம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இப்போ ஒரு ஒரு விளக்கு பார்த்து வைக்கிறோம் விளக்கனுடைய மையப்பகுதி ஒரு மாதிரி இருக்கும் வெளிப்பகுதி ஒரு மாதிரி இருக்கும்ல அதே தான் வேறு ஒன்றும் இல்லை ஒளி தானே வந்த ஒளி ரூபம் தானே இப்போ இந்த மையப்பகுதி தான் இப்போ நம்ம பார்த்தா அந்த பதினோரு டிஃப்ரென்ஸு இந்த வெளிப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஷேட்ஸ் ஆஃப் இதே கலர் வே அந்த ஷேட்ஸ் மாறும் அப்போ டாக்டர் கேட்குறாரு ஏன் அது நடக்குது அப்படிங்கும்பொழுது பொழுது சி இந்த மையப்பகுதி அப்படிங்கிறது நீ அதில் அதுதான் வந்து உன்னுடைய கோர் நீங்கிற சொல்லக்கூடிய நிறைய விஷயம் கற்றுக்கிற ஒரு பக்குவம் வருது அதில் எல்லாமே வந்து நீ உன்னுடைய அந்த கலர் கோர் கலர் மாறிட்டே இருக்கு இந்த வெளிப்புறம் செகண்டரி லேயர் ஏன் வருது அப்படின்னு சொன்னால் தற்பொழுது தற்காலிகமாக நீ ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுலேருந்து முன்னேறதை பார்க்குறது ஸோ ஃபஸ்ட் அது அவுட்ரு லேயரை தான் வந்து காட்டுக்கிடுவோம் அப்போ அந்த அவுட்டர் லேயரில் நீ அது வந்து ஊறி போய் அது நல்ல பக்குவமடை மொழி அது உனக்குள்ளே வந்து நீயாவே அந்த தன்மையாக மாறுவே இப்படி தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ இந்த பதினோரு நிலைப்பாடும் எவ்வளவு சீக்கிரம் யாருக்கு நடக்குங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எவ்வளோ வேகமாக படிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தது தான் ஸோ அவர் அவருடைய கையில் தான் இருக்கு நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா இந்த க்ரீன் அண்ட் ப்ரவுன் கலர் வந்து டாக்டர் என்ன சொல்கிறேன்னா நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் உண்டு பட் இந்த க்ரீன் அண்ட் ப்ரௌன் வந்து நான் அதிகப்படியாக பார்க்குறதே கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் அந்த ஹீலர்ஸ் ஆகுங்களாமா இந்த மனிதர்களுக்கோ இல்லை மிருகங்களுக்கோ இல்லை இயற்கைக்கோ இவங்க அந்த ஹீலிங் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடியவங்க பூமியில் அதிகப்படியான அந்த க்ரீன் அண்ட் ப்ரௌன் ஷேடு இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே பூமியில் பெருவாரியாக வரதே கிடையாது அவர் சொல்கிறாரு பூமிக்கு ஏகப்பட்ட ஹீலர்ஸ் தேவைப்படுது இவங்கெல்லாம் பெருசாக வரதே கிடையாது பூமிக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த க்ரீன் அண்ட் ப்ரௌன் ஷேட்ஸ் எல்லாம் வந்து பக்கா ஹீலர்ஸ் அவங்க எல்லாமே பெருவாரியாக அவங்க வந்து வர்றதில்லை பூமிக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ இந்த பதினோரு லெவல் கோர் நம்மளுடைய மையப்பகுதி ஆன்மாவனுடைய மையப்பகுதி செகண்ட் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் இப்போ ரீசண்டாக நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறது அதில் நிபுணத்துவம் வரும்போது அது நம்மளுடைய கோரோட அப்படியே மாறும் இது வந்து ஒரு ஃபேமிலியில் டாக்டர் எழுதுற ஒரு ஃபேமிலியில் அக்கா தம்பி அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொண்டு எத்தனை பேருக்கு என்ன ஷேட் இருக்குதுன்னு எழுதியிருக்காரு ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னோன்னா குழப்பம் இது போல் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது நம்ம ஒரு லெவலில் இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கவங்க ஹையர் லெவல் இருப்பாங்க லோவர் லெவல் இருப்பாங்க எப்படி வேணாலும் மாறி மாறி இருக்கலாம் அப்படி இருந்தால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் கூடும் நீ வந்து நல்லபடியாக படித்து முன்னேற முடியுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு அமைப்புங்கிறது தரப்படுகிறது அப்படின்னும் சொல்கிறாரு ஸோ ஏன் நம்மளுடைய பெரியவங்க வந்து உன்னுடைய வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்லாம் சொல்கிறாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா ஸோ அவர் அவர் கையில் தான் அவர் அவனுடைய வாழ்க்கையும் முன்னேற்றமும் இருக்குது ஸோ பெருமாள் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் வரும்பொழுது அது நம்மகிட்டேயே அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் யா நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் தொடர்ந்து தினங்கள் நான் அவங்க தினப்பண்ணே நன்றி Yeah!